ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் சேனல் கிரியேட் பண்ண போகிறீங்கனாலும் சரி, இதுக்கப்புறம் கிரியேட் பண்ணிட்டாலும் சரி, எப்படி சப்ஸ்கிரைபர் தவிர்த்து எப்படி மானிட்டேஷன் எனேபிள் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருப்பேன் எப்படி சேனல் கிரியேட் பண்ணுறதுன்ட்டு. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணனா லைக் பண்ணுங்கள். லைக்கேம் பார்த்திங்கன்னா 50 தான். சரி, எப்படி சப்ஸ்கிரைபர் ஏற்றது அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். சப்ஸ்கிரைபர் எப்படி ஏற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ஷார்ட்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். 4-5 ஷார்ட்ஸ், ஒன் டேப் வீடியோ, எக்ஸ்பிரிமெண்ட்டு, ட்ரிக்கு, எது வேணால் உங்களால் முடிஞ்ச ஷார்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எப்படியாச்சும் ரெடி பண்ண பாருங்கள். ஏதாச்சும் ரூம் மேட்சஸ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடி 4v4, 1v1 அந்தமாரி கண்டென்ட்டாக போடுங்க. அப்போ தான் கண்டென்ட்டோட போட்டிங்கன்னா தான் பார்ப்பாங்க. அப்புறம் தமிழில் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தமிழில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு வேணும்னா நம்ம சேனலில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்போ தான் சொல்கிறேன். அப்புறம் மான்டேஷன் எப்படி ஈஸியாக எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் போடுற வீடியோவுக்கும் வாட்ச் ஹவர்ஸ் ஏறும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸுக்கும் வாட்ச் ஹவர்ஸ் ஏறும். ஆனால் ஷார்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஹோம் பேஜில் வந்து கிளிக் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு ஷார்ட்ஸுக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஏறும். அப்படியே நம்ம ஷார்ட்ஸ் ஒன்று ஒன்றா தள்ளிட்டு இருக்கும்போது கீழே நம்ம ஷார்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடையாது. அதேமாதிரி லைவ் போட்டிங்கனாலும் ஈஸியாக ஏற்றிடலாம் வாட்ச் ஹவர்ஸு, அதுக்காக தான். அப்புறம் நெக்ஸ்ட்டு, தமிழில் எவ்வளோ அட்ராக்டிவாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ அட்ராக்டிவாக கொடுங்க. நான் அதை எப்படின்னு ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கைன் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா 3 செட்டிங் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு ஒரு டப்பா, ரெண்டாவது 3வது. மொத்தம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ போடுற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்துட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போடுற மாதிரி இருக்கும். அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். இதுதான் ஜூம் பண்ணுறது. அப்படி தொட்டிங்கனாலே உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. கைன் மாஸ்டர் உங்களுக்கு மேலே வாட்டர் மார்க் இல்லாமல் இருக்கணும்னா கைன் மாஸ்டர் மோட் ஏபிகே அப்படின்னு யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அதில் வர வீடியோவில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை தொட்டு நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைனா உங்களுக்கு மேக்டு பை கைன் மாஸ்டர் இல்லை ஃபிலிம் பை கைன் மாஸ்டர் ஏதாச்சும் வரும். அந்த வாட்டர் மார்க் வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காது, அதுக்காக தான் சொல்கிறேன். அந்தமாரி டவுன்லோட் பண்ணிக்குவோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் வேணும்னா, தமிழில் தனியாக வீடியோ போடணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழில் நம்ம எப்படி ரெடி பண்ணுறது சொல்லிடுவோம். ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வீடியோ போட முடியுமோ போடுங்க. பை கைஸ்.